श्रीमान वेंकटनाथार्य कविता सरस्वती तस्मी वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विद्राणन बद्धदेक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवमोहयग्रीवमहं प्रपद्ये स्वामि தேசிகனுடைய சங்கல்ப பிரபோதயத்துல நாம இப்போ 9வது அங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அங்கத்துல வரைச்சு விவசாயம் தோற்றம் பண்றதுதான் ஜெயிக்க முடிஞ்சது என்று விசேஷமா இந்த மகாமோகனை ஜெயிச்ச விஷயத்தை விவசாயம் வந்து விவேக் ஸ்தோத்திரம் பண்ணச்சே விவேகன் அது வினயத்தோட பதில் சொல்றோம். லோகத்து லோகத்துல யாரும் வந்து நம்மளால யாரும் நடக்கல, எல்லாம் ஈஸ்வரன் தான், பெருமாள் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாருன்றத சொல்லி சொல்ற விவேக சொல்லச்சே தான் ஸ்வயம் பிரவருத்த சுதந்திர கிருத்தே கிம் பரதந்திரான் அஸ்மான் பிரசம்சத்தின்னு சொல்றேன். பெருமாள் தான் எல்லாத்தையும் சுதந்திரனாக பண்ணிட்டு இருக்க, நாமெல்லாம் வெறுமை ஒரு பரதந்திரனாக நாம இருந்து இருக்கிறவன், எம்பெருமானுடைய வசப்பட்டு அவன் என்ன சொல்றானோ அதைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர என்ன போய் நீ ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு சொல்ற. அதுக்கு சொல்லச்சு ஒரு ஸ்லோகம் சொல்ற, வாயு தோதூயதே எத்யது அயம் உடுகணா பம்ரமேதி திருதம் தேஜோ ஜாஜ்வல்யதே எத்யதபி நஜலதி மாதவீம் தோதவீதி பெருமாளுடைய ஒரு விளையாட்டு சக்கரத்தை பத்தி சொல்லி சொல்றார். இன்னைக்கு புரட்டாசி மாசம் ஆரம்பம், சிரவண நட்சத்திரம், சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர தினம். இன்னைக்கு இந்த மாசத்துல ரெண்டு சிரவணம் வரபடினால ரெண்டாவது சிரவணத்துல தேசிகன் சாத்தமரைன்னு எல்லா இடத்துலையும் கொண்டாடப்பட போகிறது. இன்னைய தினத்திலையும் விசேஷமா எல்லா இடத்துலையும் இந்த சிரவணத்துல இன்னைக்கு தேசிகனுடைய ஒரு வைபவத்தோட கூட உற்சவங்கள்லாம் நடைபெற்று வருகின்றது. இது என்னத்துக்காக சொல்றேன்னா, தேசிகன் மங்களாசாசனத்துல சுவாமி தேசிகன் தூப்புல் தேசிகன் பெருமாளும் மங்களாசாசனம் பண்றதுக்காக புரட்டாசி சிரவணம் அவருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு எழுந்துள்ளவர். அந்த சமயத்துல தேசிகனுடைய சீர்திருப்திகள் இருந்து அவர் சொல்லாததானே எல்லாம் எந்த ஒரு தாயார வேணுமா பெருமாள் வேணுமா அங்க எழுந்துள்ள இருக்கிற ராமர் கிருஷ்ணர் எல்லார விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கு. ஆகையால தேசிகனுடைய சீர்திருப்திகள் இருந்தே ஸ்லோகங்களை எடுத்து அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற வழக்கம், அந்த மங்களாசாசன தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு அனுசந்தானம் பண்ற வழக்கம் காஞ்சிபுரத்துல. எல்லாம் முடிஞ்சு கடைசியில பிரியாவிடைன்னு அபிஷேக மண்டபத்துல தேசிகன், அதாவது பெருமாள் எழுந்துள்ளிருப்பேன், கீழே தேசிகன் எழுந்துள்ளிருப்பேன். அப்ப ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பிரியாம பிரியத்துக்கு மனசு இல்லாமல் விடைபெற்றுக் கொள்ளுகிற ஒரு சன்னிவேசம், அத்தியாச்சரியமான ஒரு சன்னிவேசம், ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அதை சேவிக்கிறதுக்கு காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்லலாம், அது சத்தியமான ஒரு விஷயம். அந்த சமயத்துல அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஸ்லோகார்த்தங்களையும் ரொம்ப பார்க்கணும், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். அங்கதான் இந்த ஸ்லோகத்தையும் அனுசந்தானம் பண்ணுவா, வாயு தோதூயதே எத்யம் உழுகணஹா பம்ரமீதி திருதம் வைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காத்து வைக்கிறது, நட்சத்திரங்கள் ஆகாசத்துல இருந்துருக்கு, சுத்தி சுத்தி வருது, தேஜஸ் பிரகாசிக்கிறது, பூமியை தலைக்க முடிக்கிறது, இதெல்லாம் யாருடைய காரணம், யார் எல்லாம் எல்லாம் எம்பெருமானுக்கு வசப்பட்டுதான் இருந்திருக்கு. ஈஷாஸ்மாத்வாதப்பவதே விவிதோதே சூர்யா என்றெல்லாம் சொல்லியிருக்கு. இது எம்பெருமானுடைய சக்கரம், நியதி சக்கரம், விளையாட்டு சக்கரம் என்றெல்லாம் அந்த இடத்துல சொல்லி ஒரு வேதாந்த விஷயத்தை சொல்லி அங்க மங்களாசாசனம் நடைபெறும். அதை நாமளும் மனசுல நினைச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல விவேகன் சொல்லச்சே என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதுங்கோ, எல்லாம் பெருமாள் பண்ணினதுதான், என்னிடத்துல என்ன இருந்துருக்கு என்று சொன்னார். அதுக்கு விவசாயம் சொல்ற,
देव विक्रमादपि गरीयां समासो विनय करीमां उम्मुडिय विनयத்தினுடைய ஒரு மகத்துவம் இருந்திருக்கு நீர் மகாமோகன ஜெயித்தத காட்டிலும் இன்னும் பெருசாக இருந்திருக்குன்னு அர்த்தம் இந்த வினயம் அவ்வளவு தேவை அந்த வினயத்தை தான் நம்ம தாய் தந்தையராக இருந்திருக்கிறவா நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல வினயத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் அவள்லாம் அந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் என்கிற சப்தத்தை சொல்றதுக்கு குறித்தானவர்களாக ஆகுவார் வெறும பிறப்புக்கு மாத்திரம் காரணமாக இருக்கக்கூடாதுன்றது தாத்பரியம் இந்த இடத்துல தற்போதக்ரணி யுத்த தாவக புஜா நிர்காத பாதோதிதம் பாராசிரிக் பரிவாக கத்கதரவா மோகா பதன்னக்ரதா அத்யாபி ஸ்மிருதிமத்யுபைதி மதனக்ஷோபட்சரத்கைரிக स्रोत संप्लुत मंदर क्षितिधर क्षेपक्षण क्षेपक और नल्ल विषयங்கள்லாம் நடந்ததுன்னாக்க நம்ம மனசை விட்டு போகவே போகாது நம்ம ஆத்ல கல்யாணம் நடந்ததுன்னாக்க இந்த கல்யாணத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்ததுன்றத கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு அந்த குடும்பத்துல இருக்கிறவ மாத்திரம் உட்காந்துட்டு ஒரு அசை போட்டு பார்ப்பான் அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த யுத்தத்துல மகாமோகனை வீழ்த்தியதை மனசுல விவசாயம் நினைச்சு பார்த்துக்கிறான் விவசாயினுடைய சேனாபதியினுடைய மனசுல இருந்து போகவே போகலையாம் அது அப்படியே இருந்துருக்குன்றது வரைக்கும் நாம போன வாரம் பார்த்தோம் இதுக்கப்புறமா உண்டானதை பார்க்க போறோம் இப்போ மிக புனக இதானே விஸ்வவிக்கலாத வீராயுதஸ்ய தே விபூதி சமுச்சிதம் கிமபி மங்களம் ஆச்சரணீயம் இப்ப இனிமேல் என்ன பண்ணோம்னா உமக்கு உம்முடைய ஐஸ்வர்யத்திற்கு தக்க பட்டாபிஷேகமாகின ஒரு மங்கள காரியம் பண்ணணும் மங்களம் பண்ணணும் என்று அங்க சொல்லி சொல்ற விவசாயம் சொல்ற யுக்தா யுக்த விதர்க்க தட்சமதி யுஷ்மத்வடைஹி உத்வடைஹி நிர்தூதாகில சல்ய கண்டக ததிஹி नैश्रेयसि पद्धतिः मोहत्वं सदुरन्धरस्य तव तु त्रयन्तपीठे महत्याभिषेकमङ्गलविधेः अभ्यर्हितोऽयं क्षणः त्रयन्तपीठम् वेदान्तमाहिर ஒரு பீட சிம்ஹாசனம் அந்த சிம்ஹாசனத்துல விவேக மகாராஜாவை உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு காலம் நெருங்கிட்டு என்று சொல்ற என்ன அப்படிப்பட்ட விஷயம் என்ன இருக்குன்னா யுக்தா யுக்த விதர்க்க தட்ச மதிபிஹி யுக்மத்பட்டைஹி உத்பட்டைஹி இது யுக்தம் இது தகுந்தது இது தகாதது என்று விசாரிக்கிறதுல சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கிறார் எல்லாம் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் இதுக்கு இது ஏற்றது இது தகாததுன்றத தீர்மானம் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் அப்படி இந்த சாமர்த்தியத்தோடு இருந்திருக்கிற புத்தியை உடையவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவள்லாம் மிகுந்த பராக்கிரமசாலிகளான அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு தடையாக இருந்திருக்கிற மகாமோகனுடைய மகாமோகனை சேர்ந்தவர்கள் காமம் தர்ப்பம் குரோதம் போன்றவர்களை அழிப்பதற்கு சமர்த்தர்களாக இருந்திருக்கிறவர் இப்படி காரியம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு விவேகத்தோட போன்றவர்கள் எல்லா அந்த வழியில இருக்கிற எல்லா முள்ளையும் போக்கடிச்சுட்டாகவா ஆகையால இந்த மோக மகாமோகனுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு அழிவு ஏற்பட்டிருக்க இதுக்கு பிரதானமா காரணமாக இருந்திருக்கிற உமக்கு ஒரு வேதாந்த சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு உமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற ஒரு தருணம் வந்துடுத்து ஆகையால நீர் வந்து அபர்ஹிதோயம் க்ஷணஹா இந்த க்ஷணத்துல உமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சேனாபதி சொல்ற அப்ப சேனாபதியை பார்த்து ராஜா சொல்ற வைபம்வாதிகி அனுஷ்பண்ண சமாதோ புருஷே கதமகம் அபிஷேகத்தவியான்னு சொன்ன இப்போ
ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக்னா முக்கியம் இருக்கிற விஷயத்தை சொல்லி சொல்லணும். இப்போ மகாமோகனும் விவேகன் ரெண்டு பேருமே ஜீவனை சேர்ந்தவர்கள் தான். இப்போ மகாமோகன் என்ன பண்ணாக்க ஜீவனை இந்த சம்சாரத்திலேயே திரும்பி திரும்பி உழலும்படியாக பண்ணு. விவேகன் தன்னுடைய தகப்பனாக இருந்திருக்கிற ஜீவாத்மாவை மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பிரயத்னப்படுற, இதுதான் இந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய சாரமே. இப்ப இதை நாம மனசுல நினைச்சுப்போம். இப்ப இந்த ஜீவாத்மா மகாமோகனுடைய பிடியிலேருந்து முழுசா விடுபட்டு பெருமாளை தியானம் பண்ணி அந்த யோகத்தினால உபாசனத்தினால பெருமாளை அடையணும். அது வரைக்கும் பண்ணாதான் பலத்துக்கு பலம் பெற்றதாக சொல்ல முடியும். இப்போ மோகத்தினுடைய அழிவுன்றது ஒரு அம்சம் தான் இது, இது ஒரு படிதான், இது அவ்வளவுதான் நம்ம இப்ப ஜெயிச்சிருக்கோம், அவ்வளவுதான் நம்ம சாதிச்சிருக்கோம். இதுக்கு மேல இன்னும் இருந்திருக்க, இப்பவே என்ன கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி வைன்னு சொல்றது இருந்திருக்க, முழுசா சாதிச்ச பிற்பாடு தானே சொல்லணும், அதுக்கு முன்ன சொல்றதுன்றது பிராமணிக்கம் இல்லை என்று இந்த இடத்துல விவேகம் சொல்றேன். அதாவது தியான இன்னும் தியானம் பண்ணி தியானத்தினால தரிசன சமானகாரமான ஞானம் வரணும். அதாவது இந்த தியானம் அப்படியே பண்ணிட்டே இருக்கச்சே பெருமாளே நேரம் வந்துட்டாக்க, பெருமாளையே நேர சேமிச்சாக்க எந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுமோ அப்படி அவரையே நினைச்சுட்டு இருந்து யோகம் பண்ணக்கே இப்படி அதுக்கு ஈடான ஒரு ஞானம் வரணும். அதுதான் சமாதின்னு சொல்லி சொல்றது. அந்த தியானத்தை இருந்து சமாதியை அடையாத ஒரு நிலையில இருந்துருக்கச்சே அந்த தியானம் இன்னும் முடியல. அப்படி இருக்கச்சே எப்படி போய் பட்டாபிஷேகம் பண்ண முடியும்னாக நான் ஆவேன், இன்னும் அந்த சன்னிவேசம் ஆகலையேன்னு சொல்ற. கரண ஹரிண ஸ்ரேணி தூராபகர்ஷண தாருணாம் கலுஷ தபன மாயக விஜம்பிதாம் விஷம விஷயாஸ்வாதோர்க்கண்டாமயே மிருகதிருஷ்ணிகாம் முனிரதிபதன்னே முக்தி துவாரம் கவேஷயதே முஹு. என்ன பண்றதுன்னா கரண ஹரிண ஸ்ரேணி தூராபகர்ஷண தாருணாம் இந்த யோகி தாண்ட வேண்டியது இருக்கு, மோட்சத்துக்கு போக வேண்டிய வழியை இன்னும் விசாரிச்சுட்டு இருந்துருக்கான். யோகம் பண்றவனுடைய நிலை என்ன இருக்குன்றத பார்க்கணும். யோகம் பண்றவனாக இருந்திருக்கிற யோகியாக இருந்திருக்கிறவன் யோகத்தினுடைய நிஷ்பத், யோகத்தினால என்ன தெரியணுமோ அது என்ன பலன் வரணுமோ அந்த பலன் இன்னும் வரல. கரண ஹரிண ஸ்ரேணி தூராபகர்ஷண தாருணாம் இந்திரியங்கள்லாம் கரணங்கள்னு சொல்லப்படுகின்றன. இந்த புருஷனுடைய நிலை இப்ப ஜீவாத்மாவனுடைய நிலை எப்படி இருக்குன்றத நீங்க பாருங்க. இந்திரியங்கள்ன்ற ஒரு மான்கள், அந்த மான்களை ஏமாத்தி அந்த எழுத்து அழிச்ச மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்திரியங்களாகிற ஒரு மான்கள் மான்களினுடைய கூட்டங்களை வெகு தூரம் எடுத்துட்டு போறதுனால மிகவும் பயங்கரமாக இருக்கு. இது எதுக்காக இந்திரியங்களை மான்னு சொல்றாருனாக்கா, ராமாயணத்துல சீதா பிராட்டிக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்தினத்துக்கு காரணமாக இருந்தது ஒரு மான் தான். மாரீச மாயா மிருக சர்ம சர்மிதான்னு சொல்லச்சு, அந்த மாயா மிருகத்தினுடைய ஒரு தோல்ல போய் ஒரு மோசம் மோகம் வந்தது சீதா பிராட்டிக்கு. அதனுடைய பலன் என்ன, அந்த மோகத்தினுடைய பலன் என்ன, சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. இந்த அனர்த்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது இந்த
இந்திரியங்கள் போற வழியில நாம போறதுன்றதுதான் அனர்த்தங்களுக்கு காரணமாக ஆறுது. அதனாலதான் இந்த இடத்துல இந்திரியங்களை மான்களாக ரூபம் பண்ண ரோபணம் பண்ணார். இந்திரியங்கள்ன்ற ஒரு மான் அந்த மான்களை ஏமாற்றி இழுத்தடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குன்னு. இப்ப இந்த இந்திரியங்கள் போற வழியில கணக்கு நாம போனோம்னாக்க தூராபகர்ஷன தாருணம் மோட்ச மார்க்கத்தை விட்டுட்டு நாம ரொம்ப ரொம்ப தூரத்துல போயிடுவோம். இந்த சம்சாரத்திலேயே இழிபவர்களாக ஆயிடுவோம். பெருமாளை பத்தி சிந்தனையே வரப்போறது இல்லை. எல்லாருமே யோஜனை பண்ணி பாருங்க, பெருமாளை பத்தி எப்ப சிந்தனை வரும்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு எங்கேயானோ ஒரு சன்னிவேசத்துல நமக்கு நாம நினைக்கிற காரியத்துல ஒரு தடங்கள் வந்தாதான் பெருமாளை பத்தி சிந்தனை பண்ணுவோம் இல்லையா? ஜென்மாந்தரத்துல ஒரு சுக்கிருதம் பண்ணிருக்கணும். அந்த சுக்கிருதம் என்ன பண்ணும்னாக்க மீதி எல்லாத்தையும் போக்கடிக்க விட்டு நம்மள பெருமாளை நினைக்க பண்ணும். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும்னா நம்மள பெருமாளிடத்துல இருந்து யோகத்துல இருந்து பகவத் தியானத்துல இருந்து தூர போக்கடிக்க தூர விலக்க செய்வதாக இருந்திருக்கிறது. ஆகையாலதான் இந்திரியங்களை ஒரு மான்களுடைய கூட்டங்களாக இந்த இடத்துல ரூபணம் பண்ற. இது ரொம்ப தூரம் இழுத்து போடுறது, ரொம்ப தூரம் இழுத்து போயிட்டாக்க கிட்ட வந்த பெருமாள் கிட்ட வந்தவனுக்கு தூரம் இழுத்து போயிட்டா மறுபடியும் இந்த அளவு வரணுமே, அதுக்கு எவ்வளவு காரியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துரவஸ்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுறது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இன்னொரு விஷயம், கலுஷ தபனஸ்தாயன் மாயா நிதாக விஜம்பிதம். இது நம்மளுடைய பாப்ப ராசி இருக்க இது ஒரு சூரிய நாட்டம் இருக்கான். நம்ம பண்ணின பாப்போம், நம்ம புண்ணியம் பண்ணிருந்தோம்னாக்க நம்மள பெருமாள் கிட்ட கொண்டு விடும். நம்ம புண்ணியம், நாம பண்ணிருக்கிறது பாப்பங்கள். இந்த பாப்பங்கள் என்ன பண்ணோம்னா சூரியனா போயிட்டு போட்டதால சூரியன் வந்து அப்படியே தப்பிப்பான், அதாவது நம்மளை அப்படியே கொடுத்துருக்குன்றது. கலுஷ தப்பான பாயன் மாயா, பாயன் பாயத்தன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருக்கிறது, அதாவது சூரியனுடைய தப்பி தப்பிக்கிறது. வெயில்ல இருக்கு, கிரீஷ்ம காலத்துல நாம 12 மணி வெயில்ல நடந்து போனோம்னாக்க அப்படியே மேல் சூடு கீழ் சூடு எல்லாம் சூடுமா அப்படியே நம்மளை தப்பிக்க வைக்கிறது இருந்திருக்க. இது அந்த மாதிரி வரைச்சே நம்மளுடைய பாப ராசிதான் சூரியன். அந்த சூரியனுடைய ஒரு தாபத்தினால நாம என்ன ஆயிடுச்சுன்னா கலுஷ தபனஸ்தாயன் மாயா நிதாக விஜம்பிதாம். இது மாயையாகிற கிரீஷ்ம காலம், அதாவது இந்த பிரகிருதியில வரைச்சு கிரீஷ்ம காலத்துல சூரியன் இருக்கிற காலம் அதிகமா இருக்கும் ஒரு நாள்ல. இப்ப பாருங்க வைகாசி ஆனி ஆடி இதெல்லாம் இந்த கிரீஷ்ம காலத்துல பகல் பொழுது இரவு பொழுதை காட்டிலும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த புரட்டாசி மாசத்துல சமராத்திரம், பங்குனி மாசத்துலயும் ஓரளவு சமராத்திரம் தான் இருக்கும். பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டும் ஒரே அளவு எல்லாமே இருக்கும். ஆனா இந்த கிரீஷ்ம காலத்துல வரைச்சு பகல் பொழுது அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது என்ன பாப்பமாகிற ஒரு சூரியன், நம்மளுடைய பாப்பம்தான் சூரியன். இந்த சூரியன் நானுக்குனால சூரியன் என்ன பண்றதுன்னா நம்மளுடைய பாப்பம் விருத்தி அடைய அடைய பகல் பொழுது விருத்தி அடைகிற மாதிரி நம்மளுடைய சம்சாரத்துல இருந்து இந்த பிரகிருதியில் இருந்திருக்கிற இந்த கிரீஷ்ம கால விருத்தியை அடைகிற நிலையில இருந்திருக்கு. இப்படி ஒரு விஷயம், விஷம விஷயாஸ்மாதோ கண்டாமயே மிருகதிருஷ்ணிகாம். இதோட மாத்திரம் இல்ல, விஷம விஷயம்னாக்க விபரீத விஷயமாக இருந்திருக்கிறது. அதாவது அநேக விதமாக இருந்திருக்கிறது, ஒரே மாதிரியாக இல்லாமல் பலவிதமாக இருக்கக்கூடிய சப்தம் முதலிய விஷயங்கள், லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்,
லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்னால இழுக்கப்படுபவர்களாக நாம இருந்துருக்கோம். இது விஷம விஷயமாக எப்படி ஆகும்ன்றதை பார்ப்போம். எல்லாம் ஒரே மாதிரியா இருந்துனாக்க அதுலயே புத்தி போகாது, வேற வேற மாதிரியா இருந்ததுனாக்க அதுல ஈடுபடும்படியாக தோணும். சாப்பிடுற விஷயத்திலேயே கூட பார்த்தோம்னாக்க தரட்டி பாலே மொத்தம் கொடுத்துட்டோம்னா கூட அது ரசிக்காது. நம்மளுடைய புத்தி என்ன பண்ணோம்னாக்க அதோட தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் ஒன்றும் இல்லைன்னாக்க ஒரு வேற ஒரு மனோப்பு மாதிரி வேற ஒரு பதார்த்தமும் சேர்த்து சாப்பிடணும்னு தான் தோணுமே தவிர அது ஒன்னே அமிர்தமே இருந்தா கூட இது போடலன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய புத்தி. நம்மளுடைய புத்தி எப்படி இருக்குன்னா பாப விசேஷத்தினால ஆக்ராந்தமாக இருந்துருக்கு, பாப்பத்தால இழுக்கப்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால நமக்கு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. இது ஒரு காணல் நீர் மாதிரி, காணல் தூரம் இருந்துருக்கு, அந்த தூரம் பார்த்தோம்னா ஒரு நதி ஓடுற மாதிரி இருந்துருக்கு. நாம அந்த இடத்துல போனோமா சரி அங்க போய் நம்ம தீர்த்தம் சாப்பிட்டு நம்மளுடைய தாகத்தை போக்கடிக்கலாம்னு நாம போனோம்னாக்க நாம எவ்வளவு தூரம் போறோமோ போறது கடல அதுவும் தூர தூரம் போயிட்டே இருந்துருக்கோம். என்னைக்குமே அந்த காணல் நீரை நம்மளால அடையவும் முடியாது. அதுல இருந்து நம்மளுடைய அந்த இருக்கக்கூடிய அதுல தீர்த்தம் தான் இல்லை. இது ஒரு பிரமம், அது பிராந்தி தான். அது அப்படியே இருக்குன்னு வச்சிருந்தா கூட நாம போக போக அதுவும் தூர தூரம் போயிட்டே இருந்துனாக்க ஒரு நாளும் காணல் நீரை சாப்பிட்டு நம்மளுடைய தாகத்தை போக்கடிச்சுக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. அது முடியவே முடியாத ஒரு இயலாத காரியமாக இருந்துருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆசை, ஒவ்வொரு வஸ்துக்கள் இருந்துருக்குன்னாக்கா அந்த வஸ்துக்கள்ல வரைச்சே ஆத்துல பார்த்தோம்னாக்க முதல்ல சொல்லுவோம் அந்த காலத்துலதான் ஒரு ரேடியோ இருக்கக்கூடாதான்னு ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு டிவி வேணும்னு ஆசை வருது. டிவி வந்த பிற்பாடு அந்த வீடியோ பிளேயர் அது இதுன்னு அதுல எல்லாம் ஆசை வருது. இது போறோன்றதே வரல. இன்னைக்கு அதெல்லாம் யாரு டிவி எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, செல்போன்லயே மொத்தம் வந்துருது. செல்போன் சரி, செல்போன் ஏதோ ஒரு பொம்மை பாக்குறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செல்போன் இருந்தா போறோம்னு ஆசை இருந்தா இது போறாது, இன்னும் வரணும், இன்னும் வேற மாதிரி வரணும் வேற வரணும் லட்சக்கணக்கில் கொடுத்து அந்த வஸ்து வாங்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வஸ்துவிலையும் இந்த போறோன்ற எண்ணமே வரல. நம்ம எந்த வஸ்து இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்லயும் போய் பாருங்கோ, எத்தனை வேட்டி இருக்கு, எத்தனை சொக்கா இருந்துருக்கு, எத்தனை புடவை இருந்துருக்கு, எவ்வளவு மாதிரியா புடவை இருந்துருக்கு, ஒவ்வொரு வருணத்துலயும் அத்தனை அத்தனை மாதிரியான ஒரு புடவைகள், விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் இவ்வளவும் இருந்தும் ஜவுளி கடைக்கு வியாபாரம் நம்மளாலதான் இருக்கும். நம்ம ஜவுளி கடைக்கு போகாது இருக்குமா, இருக்கிற புடவைகளை உறுத்திண்டாலே நம்ம ஆயுசுல இன்னும் ஒரு பாதி ஆயுசு கழிச்சுள்ளா. ஆனா அப்பவும் நம்ம போயிட்டுதான் இருந்துருக்கோம். இப்ப இதுக்கு ஒரு முடிவே இல்லாத இருந்துருக்கு. இந்த ஆசைக்கு எங்கேயான ஒரு முடிவு இருக்க, ஒவ்வொரு விஷயத்துலயும் அந்த மாதிரிதான் ஆசைக்கு ஒரு முடிவே இல்லாத இருந்துருக்கு. இந்த முடிவே இல்லாத இந்த ஆசை இருந்திருக்கு. இதுக்கு முடிவுன்றது எப்படின்னாக்க நாம காணல் நீர்ல போய் தீர்த்தம் சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துக்கிற மாதிரிதான் ஆசையினுடைய முடிவும். இப்படி இந்த மூணுல இருந்து விடுபடுறவனாக இருந்தான்னாதான் அந்த மோட்சத்துக்கு போக வேண்டிய வழியை பத்தி விசாரிக்க வேண்டியது இருக்கணும். ஒன்னு, இந்திரியங்களை புலன்களை அடக்கிறவனாக இருந்து மோட்சத்துல இருந்து வெகு தூரத்துல போகாமல் மோட்ச மார்க்கத்துக்கு சமீபத்துல இருக்கிறவனாக இருக்கணும். ரெண்டாவது, சூரியன் மாதிரி அது அப்படியே பாப்ப ராசிகள்லாம் கொளுத்துற பாப்ப ராசிகளோட கூட நாம இருந்தோம்னாக்க நாம அதனால என்ன ஆகும், இந்த விஷயங்கள்ல ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த காணல் நீர் மாதிரி இருந்துருக்கிற அந்த விஷயானுபவத்துல போய் முடியறது இருந்துருக்க அது என்னைக்குமே முடியாததாக இருக்கும். இவை எல்லாம் கடந்தாதான் அந்த யோகியா இருக்கிறவன் தான் மோட்ச மார்க்கத்தை பத்தி சிந்திக்க போறான். அப்பதான் விசாரிக்கணும்ன்றது இருக்கு. இப்ப இதெல்லாம் கடந்துதான்றத என்ன தீர்மானம் பண்ணிக்கணும்னு சொல்ற இங்க. கரணஹரிண ஸ்ரேணி தூரா ஷணாருணம் கலுஷ தபன மாயா நிதாக விஜம்பிதாம் விஷம விஷய ஸ்வாதோத்கண்டாமயீம் மிருகதிருஷ்ணிகாம் முனி அதிபதன்னே முக்தித்வாரம் கவேஷயதே மும்.
முனிஹி அதிபதன்னு இவைகள் எல்லாம் கீழே சொன்ன மூணு விஷயங்களையும் தாண்டி பெருமாளையே தியானம் பண்ற மனநிலையால் முனிஹின்னு அர்த்தம். ஆகையால பெருமாளையே தியானம் பண்ண தகுந்தவர்களாக இருக்கிறவர்கள் இருக்களே அவதான் முக்தி மார்க்கத்தை எப்படி மோட்சத்துக்கு போலான்றத பத்தி ஒரு சிந்தையே பண்றான், அதை பத்தி அன்வேஷணம் பண்றா, தேடுகிறார்கள் என்று சொல்ற. பிரகாந்த மாத்திர கல் மாத்திரா கல்விதானே பரபிரம்மோபலத்தை பரிநிஷ்பத்திற்கு துர்லபேதி பரிபசியா. பெருமான அடையணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்திருக்கு. அந்த பெருமாளை அடைவதற்கு என்ன வழி இருக்குன்னாக்கா பெருமாளையே தியானம் பண்ணணும்னு சொல்றதுனால அந்த தியானத்தை ஆரம்பிக்கதான் இப்ப ஆரம்பிச்சிருக்குமே தவிர நிஷ்பத்தி ஏற்படல. இப்ப பிரம்ம ஜானத்தினுடைய ஆரம்பம் மாத்திரம்தான் இப்ப பண்ணிருக்கு. அங்க சம்பூர்ணமா பிரம்ம ஜானம் வருதுன்றது அதனுடைய பூர்த்தி என்றது அது வேற விஷயமாச்சு. அந்த பூர்த்தி எல்லாருக்கும் கிடைக்குமா எப்படின்றது பார்க்கணும். அதுதான் நான் பாக்குறேன். பிரகாந்த மாத்திரா கல் விதானியம் பரபிரம்மோபலப்தியும் சொல்றோம். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றோம். ஆற்றுல இருந்து கிளம்புறோம், பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட கிளம்புறோம். இப்ப நமக்கு எத்தனையோ பாப்பங்கள் நடுவுல இந்த பாப்பங்கள் எல்லாம் ஒரு ஓரத்துல ஒதுக்கிட்டு நாம பண்ண ஒரு புண்ணிய விசேஷம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய அனுகிரகம், நமக்கு பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினதோட மாத்திரமில்ல, பெருமாளை சேவிக்கிறதுன்ற ஒரு செயல் இருந்துருக்க அந்த செயல்ல ஈடுபடுவதற்காக நம்ம முயற்சிய ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த பெருமாள் கோவில்ல இன்னைக்கு ரெட்ட புறப்பாடு நடக்கிறது. காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் சன்னதியில இன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் அத்தியாச்சரியமான ரெட்ட புறப்பாடு நடக்கிறது. இந்த சமயத்துல முடிஞ்சிருக்கலாம், இல்ல நடந்துருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். இப்ப இந்த ரெட்ட போடப்பாடு நடக்கிறத சேவிக்கணும்ன்ற எண்ணம் முதல்ல வரணும். அந்த சமயத்துல உட்காந்து டிவியில இருக்கிற வேற ஏதோ ஒரு கிரிக்கெட்டையோ வேற எத்தையோ ஒண்ணு பார்த்தது இல்லாத இது ஆச்சரியமா திவ்ய தம்பதிகள் நமக்கு சேவை சாய்க்கிறா, நமக்காகவே சேவை சாய்க்கிறதுக்கு இங்க வீதியில எழுந்திருந்தா, அந்த திருமூலத்துல எழுந்திருந்தா, அவ்வாறு நாம சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். அந்த எண்ணம் வந்த பிற்பாடு அதுக்கு உண்டான பிரயத்தனம் நாம பண்ணணும். அந்த பிரயத்தனத்தினுடைய முதல் படி என்னன்னா நம்ம ஆத்துல இருந்து இறங்கி போறது. இறங்கி போன பிற்பாடு இறங்கின மாத்திரத்தினாலேயே பெருமாள் சேவை கிடைச்சுடுச்சோம்னு அர்த்தம் கிடையாது. இறங்கின பிற்பாடு நாம போய் கோவில்ல போகணும், கோவில்ல போய் பெருமாள் சேவிக்கணும், சேவிச்சு அந்த சேவிக்கிற அளவு நமக்கு பாக்கியம் இருக்கணும், நமக்கு சேவை தாய்க்கணும், கதவு சாத்தாத இருக்கணும், தர போடாத இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் இப்ப நாம நடந்த நாம எண்ணின எண்ணத்துக்கு ஒரு ஈடேறுவது நிறைவு என்பது ஏற்படும். இப்போ மகாமோகனுடைய வதம்ன்றது பெருமாள் சேவிக்கிறதுக்கோசரம் ஆத்துல இருந்து இறங்கிறது மாத்திரம்தான், அந்த அளவுதான் ஆறுதே தவிர இதுக்கப்புறம் எத்தனையோ நிலை இருந்துருக்கு. யோகம்லாம் பண்ணினாதான் பெருமாளை சேவிக்க முடியும். ஆகையால இப்ப முதல்ல நான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு இறங்கிட்டேன், ஆகையால நான் தான் பெரிய பக்தாகிரேசரன், நான் தான் எல்லாம் சிறந்த வைஷ்ணவன்னு எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு, இப்பவே எனக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்றது என்பத விவேகன் சொல்றார். இங்க பிரக்ராந்த மாத்திரா கலு இதானியம் பரபிரம்மோபலப்திகி பரிநிஷ்பத்தி துர்லபேதி பரிபஷ்யாமி. ஆத்துல இருந்து இறங்கி கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறவா இருக்கால எல்லாராலையும் அந்த பெருமாளை சேவிச்சிட முடியிருத்த இறங்கினா மாத்திரத்தினால வழியில எத்தனை தடங்கள் வருது, எல்லா தடங்களும் தாண்டி பெருமாள் சேவை கிடைக்கிறதுன்றது இருக்க அதுதான் பரிநிஷ்பத்தின்றது. அது எல்லாருக்கும் சுலபமா கிடைக்காது, அது துர்லபம். ரொம்ப ரொம்ப அது சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லோராலையும் அடைய முடியாதது, சுலபம் இல்லை, அது ரொம்ப துர்லபம் என்பதுதான் சொல்றார். இங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுல ஈடுபட்ட மாத்திரத்தினாலேயே மோட்சம் கிடைச்சிடும், அதாவது பகவத் தரிசனம் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. கசமத்திய நிராலம்பம்
நிராலம்பம் கர்ம சிருங்கலிதா உமானு ஆரோகத துராரோகம் சமாதி ககனஸ்தலம். இந்த ஜீவாத்மா ஒரு ஆதாரம் இது கர்மாவனால கட்டப்பட்டதாக இருந்திருக்கு. எல்லாம் சங்கிலி கொண்டு கட்டிருக்கு இந்த ஜீவாத்மா. இப்போ சமாதின்ற ஒரு ஆகாசத்துல ஏறணும். ஆகாசத்துல ஏறதுன்றது எப்படி ஏற முடியும்? ஆகாசத்துல ஏதனா பிடிப்பு இருக்கா இல்ல படிக்கட்டு இருந்துருக்கா? எப்படி ஏறது? சமாதின்றது ஒரு ஆகாசம் மாதிரி. ஜீவாத்மா கர்மாவனால கட்டப்பட்டவனாக இருந்துருக்கான். இவன் எகிரியா குதிக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கேன். எப்படி இவனால ஏறும்? கதம் அத்திய நிராலம்பம் கர்ம சிருங்கலிதா புமான். கர்ம சிருங்கலிதா புமான், கர்மாவாலே கட்டுண்டவனாக இருந்திருக்கிற ஒரு ஜீவன் ஒரு பிடிப்பும் இல்லாததாக இருந்திருக்கிறார். துராரோகம், இந்த கர்மாக்கள்லாம் இல்லாத போனா கூட ஏறது சுலபம் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு ஏறக்கூடியதாக இருந்திருக்கிற ககனஸ்தலம் ஆகாச ஸ்தலத்தை எப்படி இவன் ஏறுவான் என்று ஒரு யோசனை, பெரிய விசாரம் ஏற்படுறதான். அதுதான் மகா இங்க விவேகம் சொல்றேன். சரி, எப்படியே இருக்கட்டும், ஒண்ணு பார்க்கலாம். என்ன பிரத்யக்வஸ்து விசேஷ்யவர்மணி புனஹ தஸ்மின் த்ருட ப்ரேக்ஷிதே நாதஸ்தோஹமஹம் சைத்யபி கிரஹ. எல்லாம் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்துல எல்லாரும் அறியும்படியாக செய்யணும்ன்றதுக்காக தெரிவிக்கிற. ரொம்ப இப்ப சொல்ல போற விஷயம் இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. இதெல்லாம் சகசந்திரை தரம், அப்புறமா கீதை, ஸ்ரீ பாஷ்ய போன்ற கிரந்தங்களை காலட்சேபம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் ரொம்ப சுலபமா இந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்காதவர்கள் கூட புரிஞ்சுக்கும்படியாக சுவாமி தேசிகன் நமக்காக அனுகிரகம் பண்ணிருக்க. அந்த விஷயத்த நாம பார்ப்போம். இப்போ சத்வோதக்ர சமக்ர நந்தது புவா தாலம்பன தியானதா. நமக்கு இந்த பிரகிருதியில் இருக்கிறவா மூத்தருடைய ஒரு ஸ்திதியும் எப்படி இருக்குன்னாக்க, தத்துவம் ரஜத்து தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களின் வசப்பட்டவர்களாக தான் நம்ம இருந்தனர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், பிரகிருதி குணம் ஆத்ம குணம்னு ரெண்டு குணம், குணங்கள்ல வேறுபாடு இருக்கு. இந்த பிரகிருதி குணங்களாக இருப்பவை சத்தம் ரஜஸு தம்பதுன்றது. ஆத்ம குணமாக இருக்கக்கூடியது சர்வபூத தயா, பொறுமை, க்ஷமா, சாந்தி, இதெல்லாம் தேஜஸு, இதெல்லாம் ஆத்ம குணமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆத்ம குணம் பிரகிருதி குணம் ரெண்டு குணங்களும் சொல்லச்சே, இந்த பிரகிருதி குணங்கள் என்ன பண்றதுன்னாக்க, ஆத்ம குணத்துல இதெல்லாம் தான் வர வைக்கிறது, இதை வரவுட்டாதையும் பண்ணிடுது. இந்த பிரகிருதி குணம் தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றது ஆத்ம குணத்தை. இப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருந்துருக்கச்சே நல்ல விஷயத்துல ஈடுபாடு வருது. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கச்சு சுயநலத்தோட காரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறது. தமோகுணம் மேலோங்கி இருக்கச்சு பரஹிம்சை, பிறத்தியார துன்பம் துன்புறுத்தும்படியான ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்போ சத்வகுணம் மேலோங்கி இருக்கச்சேதான் பகவத் சிந்தனமே வரும். ஆகையால
தத்துவகுணம் இப்ப புருஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தசை இப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை என்னன்னா தத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும் மகாமோகனுடைய அழிவினால ரஜஸ்தமோ குணங்கள் அமைங்கி போயிடும் இப்ப சத்துவகுணம் பரிபூர்ணமாக மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம் சத்வோதக்ர சமக்ர நந்தசு புவகா இந்த தசையில புருஷனுக்கு சத்வேன உதக்ரஹா சத்வகுணத்தினாலே அபிவிருத்தமாக இருந்திருக்கிறேன் வளர்ந்ததாக இருக்கிறேன் சமக்ரநந்தசுகு சமக்ரநந்தம் அதாவது துக்கத்தினுடைய கலப்பில்லாத ஒரு சந்தோஷம் துக்கத்தினுடைய கலப்பில்லாத சந்தோஷம்ன்றது சிவிகுண்டத்துலதான் வரும் இங்க கூட நமக்கு நிறைய சந்தோஷம் வருது அதுல சந்தோஷத்துல ஒன்றும் குறவே இல்லை ஒவ்வொரு க்ஷணமும் சந்தோஷம் சாப்பிடத்தே சந்தோஷம் வருது தூங்கச்சே தூங்குறது முதற்கொண்டு சந்தோஷம் நான் நல்லா தூங்கி நம்பான்னு சொல்லி சொல்றோம் தூங்குறதுல முதற்கொண்டு சந்தோஷம் வருது ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நமக்கு சந்தோஷம் வருது ஆனா கூடவே துக்கமும் சேர்ந்து வருது துக்கத்தோட சேர்ந்து இருக்கிற ஆனந்தம் இந்த இடத்துல இருந்துருக்கு இந்த பிருத்வியில இருக்கச்சே பிரகிருதியில இருக்கச்சே இருந்துருக்கு ஆனா சிவிகுண்டத்துக்கு போனாதான் பரபிரம்மானுபவம் பண்ணச்சேதான் துக்கத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம்ன்றது ஏற்படுறது இப்படி சொல்லச்சே சாலம்பன தியானதஹா என்று சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படணும்னாக்க இதுக்கு தானபூதமாக இதுக்கு காரணமாக இருக்கிறதுன்றது சாலம்பன தியானம் தியானம்னு பொதுவா சொல்லாத சாலம்பன தியானம்னு சொல்லி சொல்ற பெருமாளை தியானம் பண்ணுச்சு பெருமாளை எப்படி தியானம் பண்றது பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கு என்று தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல நிக்குமா எல்லா இடத்துலயும் பெருமாள் அத்வைதிகள்லாம் சொல்ற பெருமாள் எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருக்கு என்று சொல்றன்னு சொல்ற நிர்குணமாக தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்றார் இப்ப இந்த நிர்குணம்னா குணமே இல்லாததாக இருக்கிறதுன்றது அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அந்த குணமே இல்லாத இருக்கிறதுன்றது இருக்க அதுவே ஒரு குணம் ஆகையால குணம் இல்லாத இருக்கிறதுன்றது இருக்கவே முடியாது பேசாமல் இருக்கணும் சொல்றதுன்றது இருக்க அதுவே ஒரு செயல் வாய்மூண்டு இருக்கிறதுன்றதே ஒரு செயல் தானே ஆகையால அது நிஷேதம் இல்லை ஆகையால அதாவது பிரவர்த்தி நிவர்த்தின்னு சொல்றத நிவர்த்தின்னு சொல்றது கூட ஒரு செயலாக இருந்துருக்கு பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கு பெருமாள் எல்லாருக்கும் அந்தரியாமையா இருந்துருக்கு பெருமாள் எல்லா வஸ்துக்கள்லயும் சேத்தனம் நச்சேத்தனங்கள் எல்லா எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ள பெருமாள் இருந்துருக்கு இப்படி எல்லாம் நம்ம தியானம் பண்ணணும்னு நினைச்சோம்னாக்க நம்மளால தியானம் பண்ண முடியாது நிலைக்கு அது நடக்கும் பிரகலாதன் மாதிரி மகாபுருஷனாக இருந்தான்னாக்க அவளால வேணா பெருமாள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எல்லாம் சொல்ல முடியும் நாம தூணில் இருக்காருன்னு நினைச்சிட்டு நாம பண்ணோம்னா கூட நம்மளால இந்த தியானம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லாத இருந்துருக்கு ஏன் சக்தி இல்லாத இருக்குன்னாக்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நமக்கு வராது இதெல்லாம் காட்டிலும் பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்துள்ள இருக்காருன்னு தியானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அது நமக்கு முதல்ல சுலபமாக இருக்கும் அதாவது பெருமானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றதுன்றத காட்டிலும் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்றதுன்றது இருக்க அதுதான் முதல் படி பகவத் தியானத்துக்கு முதல் படியாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த ஜீவாத்மா சேத்தனங்கள் அச்சேத்தனம் எல்லாமே பெருமாளுக்கு சரீரமாக இருந்திருக்கு பெருமாள் இவைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்திருக்கு வேதாந்தம் எல்லாம் சொல்றது இந்த வேதாந்தத்தெல்லாம் நாம நினைச்சுட்டு நாம தியானம் பண்ணோம்னாக்க நம்மள பெருமாளுடைய சரீரமா நினைச்சுட்டு தியானம் பண்ணோம்னா அவ்வளவு சுலபமா பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது அதுக்காக தான் சுலபமான ஒரு வழி இருந்துருக்கு சாலம்பன தியானம்னு சொல்றோம் சாலம் பண்ணோம்னா பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருந்துருக்கு இது உருவம் இல்லாதவர் இல்லை ரூபம் இல்லாதவர் இல்லை அந்த மாதிரி நாம பெருமாளை தியானம் பண்றது எப்படி தியானம் பண்ணுமானாக்கா இதெல்லாம் தான் வேதாந்த விஷயம் மொத்தத்துல இந்த இடத்துல சொல்றேன் சத்வோதக்ர சமக்ர நந்தது புபகா சாலம்பன தியானதான் இப்படி
துக்கம் கலக்காமல் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது ஆலம்பன தியானம். பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ற, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட கூடி இருக்கிற பெருமாளை தியானம் பண்றது, அதுதான் சமாதியினுடைய முதல் நிலை. அத சொல்ற இந்த இடத்துல தத்தோதக்ர சமங்கிரண சமக்ரணம் ததுபுவ சலம்பன தியானத யத்யபி பிரபுவு இஹ அதிருஷ்யஹ தரீதிருஷ்யதே. சுத்தே சேதசி, இப்படிப்பட்ட சாலம்பன தியானத்தினால வரக்கூடியது இருக்கச்சே, நம்மளுடைய மனசு நிர்மலமாக ஆயிடுச்சுனாக்க, மனசு நிர்மலமாக ஆறுதுன்னா எப்ப நிர்மலமாக ஆகும், வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் பெருமாள் ஒருவரையே தியானம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம மனசு நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுல கணக்கு இருந்துட்டோம்னாக்க, அந்த மனசுல மனசாது விசுத்த என்னன்னு சொல்லிருக்கு, இந்த பரிசுத்தமான மனசுனால பிரம்மத்தை தியானம் பண்ணணும், பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த தியானம் பண்ணதே சுத்தே சேதசி யத்யபி பிரபு இக அதிருஷ்யா தரீதிருஷ்யதே. இப்படிப்பட்ட சுத்தமான மனசோட கூட நாம கணக்கு தியானம் பண்ணமானாக்கா, அதுல வரைச்சே மனசுக்கு சுத்தி எப்படி வருதுன்னு கீதையில சொல்ற, மனசுக்கு சுத்தி பெருமாளை தியானம் பண்றதுனால மனசுக்கு சுத்தி வரணும். சுபாசிரயம்னு திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு பேர், சுபத்வம் ஆசிரயத்துவம் ரெண்டும் திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு இருக்கு. சுபத்வம்னாக்க அந்த வஸ்துவை மனசால நினைக்கிறதுனாலேயோ பார்க்கறதுனாலேயோ நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு நிலையோட இருக்கிறது இருக்கு, அதுக்குதான் சுபத்வம்ன்றது பேர். பெருமாள் நம்ம சேவிச்சோம், கண்ணால சேவிச்சோம்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும். மனசால அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றோம். நான் இன்னைக்கு எங்கேயோ உட்காந்து இருக்கேன், ஆனா அங்க இருக்கிற தேவ பெருமாளுடைய ரெட்ட பெருமாள் பெருந்தேவி தாயாரும் பெருமாள் எழுந்துறதுக்கு நான் மனசால தியானம் பண்றேன். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணச்சேயே நம்மளுடைய மனசு பரிசுத்தமாக ஆயிடும். பரிசுத்தமா ஆயிடுச்சுன்னா இதுதான் மனசுக்கு சுத்தின்றது. அந்த பரிசுத்தமாக ஆக்குறது தாளம்பமான ஒரு தியானம், எண்ணம் பெருமாள் நினைக்கிறது இருக்க அதுதான். இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த சுத்தமான மனசோட கூட யார் தியானம் பண்றாளோ அப்ப பிரபு, பிரபுவாக இருக்கிறோம், பிரபுன்னு பலத்தை கொடுக்கிறவன் அர்த்தம். அதிருஷ்யா தரீதிருஷ்யதே, இங்க நம்மளால பார்க்க முடியாதவராக இருந்திருக்கிற எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் சொல்றது பரம்பிரம்மான்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதுதான் சிருஷ்டி திதி பிரளயத்துக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கு என்று சொன்ன. அது கருப்பா இருக்குமா, சேப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, எப்படி இருக்கும், எதனா தெரிஞ்சுக்க முடியுமா, அதனுடைய ரூபம் என்ன, அதை தொட்டு தெரிஞ்சுக்க முடியுமா, இது கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல அதனுடைய வாசனை கொண்டு முகர்ந்து தெரிஞ்சுக்க முடியுமா, இந்த காத்து இருக்க மாதிரி ஸ்பர்சத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா, எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஒன்னும் பண்ண முடியாது. தத்ரேச்சம் அக்ராஹ்யம்னு சொல்லிட்டு எந்த புலம் கண்ணாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புலம்களாலையும் அறிய முடியாது, இப்படி ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பரபிரம்மத்தை விசுத்த மனசோட கூட நாம கணக்கு தியானம் பண்ணவானாக்க, தாலம்பன தியானம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அச்சாமூர்த்தியாக இருந்துள்ள இருக்கிற திருவேங்கடமுடையான் திவ்ய தம்பதிகள் இவாளெல்லாம் ரங்கநாதன் இவாளெல்லாம் நம்ம மனசுல நினைக்கிட்டவானா நம்ம மனசு பரிசுத்தமா போயிடும். அந்த பரிசுத்தமா இருக்கிற மனசோட கூட அந்த தியானம் பண்ணக்கு என்ன ஆகும்னு, பிரபு இக அதிருஷ்யா தரீதிருஷ்யதே. அதிருஷ்யா வேதத்தினால வேதாந்தத்தினால காண முடியாதவராக இருந்திருக்கிற பிரபு தரீதிருஷ்யதே, நம்மளால பிரத்யட்சமா பாக்குற மாதிரி தர்சனதமானக்காரமான ஒரு தியான ரூபமான சமாதியத்துல சமாதியில விஷயமாக ஆகிறேர், நமக்கு கண்ணாலே புலப்படக்கூடியவராக ஆகிறேன்னு அர்த்தம். ஆகையால இது ஒரு விஷயம். தத்வோதக்ர சமக்ரணம் ததுபவ
भुवः भुवः पालं वनध्यानतः शुद्धे एतदि यद्यपि प्रभुरिहादृश्यः तर्हि दृश्यते प्रत्यग्वस्तुविशेष्यवत्मनि पुनः तस्मिन् दृढप्रेक्षिते नाथस्तोऽहमहं स इत्यपि वीरः नाध्यासमध्यासताम् இதுக்கு மேல ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்போ பிரத்யக் வஸ்து விசேஷ்யம், விசேஷ்யம் விசேஷனம், இது சாதாரணமா சம்ஸ்கிருதத்துல பிரயோகப்படுது ஒரு டம். இதெல்லாம் விசேஷ விசேஷணம் ஆகும்போது இந்த ஆத்மா விசேஷமாக இருந்திருக்கு, சரீரம் விசேஷணமாக இருந்திருக்கு. அதாவது விசேஷம்ன்றது அட்ஜெக்டிவா சொல்றது. இப்போ நீலோத்பலம் நீளம் உற்பலம்னு சொல்லி சொல்றோம். இந்த கருணைதல் புட்பம்ன்றது நீளமாக இருக்குன்னு சொல்லுவோம். நீளம்ன்றது விசேஷமா, நீளமா இருக்கிறது எது? அந்த உற்பலம் கருணைதல் பூ, இது விசேஷம். இந்த விசேஷ விசேஷணம் சொல்லச்சு இந்த சரீரம் விசேஷமா இருந்துருக்கு, ஆத்மா விசேஷமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரைச்சு ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மா விசேஷமா இருக்கு. இதுக்கு விசேஷமாக இருக்கிறது எதுன்னாக்கா, அதாவது இந்த அப்ஜெக்டிவ் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எதையான ஒன்று சார்ந்துதான் இருக்கணும். ஒரு வஸ்துவை சொல்றோம், இந்த வஸ்து இனிமையாக இருக்குன்னு சொல்றோம். இனிமையாக இருக்கிறதுன்றது இது ஒரு குணம், அந்த வஸ்துவில் இருக்கிற ஒரு குணம். அந்த குணம் ஏதான ஒரு வஸ்துவில் சார்ந்துதான் இருக்கணும். அது கரும்புலையோ சர்க்கரையிலையோ நம்ம ஆற்றுல பண்ணிருக்கிற மைசூர் பாக்கிலையோ எதுலையோ ஒண்ணுல தான் அது சார்ந்துதான் இருக்கணும். குணம் குணங்கள்லாம் திரவியத்தை சாராமல் இருக்காது. அதே மாதிரி விசேஷணங்கள்லாம் விசேஷியத்தை சார்ந்துதான் இருக்கணும். இப்போ பிரத்யக்ஷத்தினால ஜீவாத்மாவை சொல்றோம். இந்த ஜீவாத்மா விசேஷமாக இருந்திருக்கு, இதுக்கு விசேஷமாக இருக்கிறது பரமாத்மா. நம்ம சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். விசிஷ்டாத்வைத்தம்னா என்னது என்னதுன்னு தெரியாததான் நாம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். இந்த சித்தாந்தத்துல முக்கியமான கோட்பாடு என்னன்னா, பெருமாள் ஒருத்தர் தான் இருக்கார், அதுல ஒன்றும் அத்வைதத்துல அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவையெல்லாம் பெருமாளுக்கு சரீரமாக இருக்கின்றன. அதுதான் முக்கியம். நாம சொல்றோம், இப்ப இந்த சரீரத்தோட நான் வர ராமன் வரான்னு வச்சுட்டாக்க எத்தனை பேர் வந்திருக்கான்னு கேட்டாக்க ராமன் ஒருத்தன்தான் வந்திருக்கான்னு தான் சொல்ல போறோம். ஆனா இப்ப இந்த ராமன் சொல்றதுனால இந்த சரீரத்தோடு இருக்கிற ஆத்மாவை குறிக்கிறது ராமன் இருக்கு. இந்த இடத்துல நாம பார்க்கணும், அந்த ஒத்தந்தான் இருந்துருக்குன்றது இருக்க அந்த ஒருமைன்றது இந்த விசிஷ்டத்துலதான் வருது. அதுல விசேஷமாக இருக்கிறது பல, அதாவது இந்த சரீரத்தோட வரான்னா இந்த சரீரத்துல தலை காலு கை இப்படி பல அங்கங்களோடு சேர்ந்து இருக்கிற சரீரத்தோட இருக்கிற ராமன் வரான்னு சொல்லச்சே, இந்த ஆத்மா வேற சரீரம் வேற, சரீரத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா கை வேற கால் வேற, இந்த கையிலேயே பார்த்தோம்னா கூட உள்ளங்கை வேற விரல்கள் வேற, விரல்கள்லயே பார்த்தோம்னா கூட நகங்கள் வேற, அதை சுத்தி இருக்கிற அந்த சதை வேற, எல்லாம் வேற வேறையா தான் இருக்கு. அந்த வேறையா இருக்கிறதும் சத்தியமா இருந்துருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதும் சத்தியமா இருந்துருக்குறதுன்றது இருக்கு. இதுதான் விசிஷ்டாத்வைதம். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அசாதாரணமாக இதுக்கே தனித்துவமாக சொல்லப்படுகிறது என்னன்னா, சரீராத்ம பாவம், இந்த ஆத்மாவும் சரீரமும் எந்த ஒரு தொடர்புல இருந்துருக்கோ, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவோ அதே தொடர்பு தான் ஈஸ்வரனுக்கும் பரமாத்மாவுக்கும் சேதனங்கள் ஜீவாத்மாக்கள் அச்சேதனங்கள். இப்ப நாம பாக்குற கட்ட முதல் அதாவது மீதிப்ப வஸ்துக்கள் எல்லாம் லோகத்துல சைத்தன்யம் அறிவில்லாத
வஸ்துக்களாக என்னென்ன இருக்கிறதோ அவைகளுக்கும் தொடர்பு அவ்வளவுதான். இதுதான் சித்தாந்தம் சரீராத்ம பாவம்னு சொல்றது. இந்த சித்தாந்தத்தை மனசுல தான் சொல்லி இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிற பிரத்யக் வஸ்து விசேஷ வர்ஷ்மணி. பிரத்யக் வஸ்துன்னு சொல்லச்சு சேதனங்கள், சேதனங்களுக்கு இது விசேஷண பூதமாக இருந்திருக்கு, இதுக்கு விசேஷமாக இருந்திருக்கிற அந்த பகவான். பிரத்யக் வஸ்து விசேஷ அந்த விசேஷமாக இருந்திருக்கிற அந்த பகவான் விசேஷ வஷ்மணி புனக தஸ்மின் திருட பிரேட்சி. அப்படிப்பட்ட எம்பெருமானை திருட பிரேட்சிதே நன்றாக பார்க்கப்பட்டதாக இருந்திருக்கு. ஜீவாத்மாவை பிரகாரமாகவும் விசேஷணமாகவும் பரமாத்மாவை விசேஷமாகவும் இப்படி திருடமாக காண்பதாகிற ஒரு சமாதி, அந்த சமாதி நிலைத்தால் என்று, அதாவது நாம பண்ணிக்க வேண்டிய ஒரு சிந்தனையே எப்படி இருக்கும் என்று கேட்டோம்னாக்க, விசேஷ பூதமாக இருக்கிற அதாவது வஷ்மான ரூபம் அந்த ரூபமாக, அப்ப இந்த ஜீவாத்மாக்களுக்கு விசேஷ பூத்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவான பரமாத்மாவனிடத்திலே புனக தஸ்மின் திருடே பிரேட்சிதே, திருடே பிரேட்சிதே அதை நன்னாக பார்த்துட்டோம்னாக்க அதாவது நன்றாக அறிந்தால் என்பதாக அர்த்தம். நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நன்னா நாம தெரிஞ்சின்ற பொழுது இப்ப ஞானம் பண்ணச்சே நாம தெரிஞ்சுக்கிறோம். பெருமாள் தான் சர்வாந்தர்யாமியாக இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நாசா சோகம் அகம் சகா இத்யபி ஈரஹா நாத்யாசம் அத்யாசதாம். நாசா அந்த நாசந்தான் நான், நான் தான் அவன் சொல்றது, நான் அவன் சொல்றது என்ன சோகம் அவன் நான் சொல்றது, அகம் சகான்னு சொல்றது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது சோகம்னு சொல்றது, இது ரெண்டும் வந்து இது ரெண்டுலையும் பார்த்தோம்னாக்க குழப்பமே ஏற்படாதுன்னு சொல்லி சொல்ற. நாசகா சோகம் அகம் சித்தியபி கிரகா நாத்யாசம் ஆத்யாசதாம். இந்த பொய்யான அர்த்தத்தை சொல்றதில்லை, இது ரெண்டும் விசேஷண விசேஷ பாவமாக இருக்கிறதுனால இது அப்படியே சத்தியமான அர்த்தத்தை தான் சொல்றது என்பதாக சொல்ற. இங்க ஈசாவாசிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை சுவாமி தேசிகன் மறிச்சென்று அதை எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ற. என்னால எவ்வளவு தூரம் புரியற மாதிரி சொல்ல முடியுதுன்றது எனக்கு இன்னும் நிச்சய ஞானம் ஏற்படலை. நான் பிரயத்னம் தான், முயற்சி தான் பண்றேன். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றது இருந்ததுன்னாக்க சந்தோஷம். அப்படி இல்லாத போயிடுதுன்னாக்க நிச்சயம் என்னதான் அதுக்கு பிளேம் பண்ணமே தவிர விஷயத்துல பிளேம் பண்ண முடியாது. ஈசாவாசியத்துல சொல்லச்சு ஒரு மந்திரம், யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பசியாமி என்பதாக சொல்லுகிறார். பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நான் சேவிக்கணும், அந்த திவ்யமங்கள விக்கிரகம் தான் கல்யாணதமம், எல்லாவற்றையும் காட்டிலும் கல்யாணமாக அதாவது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த திவ்யமங்கள விக்கிரகம் மாதிரி வேற எதுவும் ஆகாது. ஆகையால பெருமாளை சேவிக்கிறதுக்கு தடங்களாக இருந்திருக்கிற தடங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு பெருமாளை சேவிக்கிறதுக்கு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சேவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி என்ன உங்களுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. பிரார்த்தனை பண்ணிட்டு
யோசாவசம் புருஷ சோகமஸ்மி சொல்லி முடியும். யோசாவசௌ புருஷ சோகமஸ்மி, அசௌ புருஷ சோகமஸ்மி. இந்த புருஷ சப்தத்தினால சொல்லக்கூடிய பரமாத்மா தான் சக அகமஸ்மி, நாம் தான் அவனாக ஆறேன்னு சொல்றேன். என்ன இது பைத்தியகாரத்தனமா இருந்திருக்கு? இது பெருமாளை சொல்லிட்டு நானும் பெருமாளும் ஒன்னு சொல்றது இருந்திருக்கு. இது என்ன, இது நான் தான் அவன், அவன் தான் நான்னு சொல்றது இருந்திருக்கு. இதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுறது சாமான்யமா இருக்கிறவாளுக்கு. உண்மையா பெருமாளை தியானம் பண்றவாளுக்கு, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்றதுனால பரிசுத்தமான மனசை அடைந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படாது என்பதுதான் இந்த அர்த்தம் சொல்றேன். நாதஹா சோகமகம் சஹ இத்யபிகிரஹ நாத்யாதம் ஆத்யாததே. நாதஹா சோகம் அகம், சோகம் அகம் சஹ என்பது சொல்றது. சோகம் சகான்னு சொல்றதுனால இப்படி கல்யாணத்தமமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட சுபாசிரயத்தோட எழுந்தருள் இருந்திருக்கிற பெருமாள் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அகம்னு சொல்றதுனால அகம்னா நான் மாத்திரம் சொல்லல, இந்த ஜீவாத்மாவை எடுத்துட்டு ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாளை சொல்றேன். இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாளும் அங்க கல்யாணத்தமம் பசியாமின்னு சொல்லி எத்தே ரூபம் கல்யாணத்தமம் பசியாமின்னு ரொம்ப ரொம்ப அத்தியுதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சுபாசிரயத்தோட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் எனக்கு அந்தரியாமியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு தான் இந்த இடத்துல தியானத்துல நாம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சோகமஸ்மி அப்படின்றது அதுதான். அதே சப்தத்தை கொண்டு வர்றாரு. உபனிஷத்துல என்ன சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கிறாரோ, அந்த உபனிஷத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதே சப்தத்தை இங்க கொண்டு வர. நாத சோகம் அகம் சித்யபிகிரஹா, சோகம் அகம் சஹான்னு சொல்றேன். இதுல ஒரு வேதாந்தத்துல சொல்ற இன்னொரு விஷயம், ராமஹான்னு என்ன சொல்றோம், ராமஹான்னு சொன்னாக்க யாரை குறிக்கிறது, ராமஹான்றது எதை குறிக்கிறது, இந்த சரீரத்தை குறிக்கிறதா இல்ல இதுக்கும் ஆத்மாவா இருக்கிறத குறிக்கிறதா? இப்ப இந்த சரீரத்தை மனுஷஹான்னு சொல்றோம், மனுஷஹான்றது சரீரத்தை தான் குறிக்கும். ஆனா அந்த மனுஷ சப்தம் சரீரத்தோட நிக்காது. ராமஹா மனுஷஹான்னு சொன்னா ராமன் ஒரு மனுஷன் சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள இருந்திருக்கிற ஆத்மா பர்யந்தம், ஆத்மாவை சரீரின்னு சொல்லுவோம், சரீரி பர்யந்தமாக சொல்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க அச்சேதனமாக இருந்திருக்கிற சரீரம் ராமஹான்னு சொல்ற சேதனனுக்கு இது சரீரமாக இருக்கு, அச்சேதனமாக இருக்கிறது இருக்கு, இந்த உடல் வந்து சரீரமா இருந்திருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுமே பெருமாளுக்கு சரீரமா இருந்திருக்கு. நம்ம ஜீவாத்மா இருக்க நம்ம மாதிரி சேத்தனங்கள் எல்லாமும் பெருமாளுக்கு சரீரமா தான் இருந்திருக்கும். அகம்ன்ற வார்த்தையே கூட அகம்ன்றது இந்த ஜீவாத்மாவோட நிக்காது, தன்னை மாத்திரம் சொல்லாதது. அது என்ன சொல்றோம், தனக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமாள் பர்யந்தம் இருக்கு, தன்னையும் தாங்கிட்டு இருக்கிறவர் ஈஸ்வரன் தானே. அதனால சோகம் என்று சொல்லச்சே அகம்னு சொல்றது பெருமாளை தான் சொல்றது, சஹான்னு சொல்றதும் பெருமாளை தான் சொல்றது, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி அகம் சஹான்னு சொல்லச்சே நான் தான் அவன்னு சொல்லச்சேயும் இந்த இது முன்னிலைப்படுத்தி சொல்றோம். இங்கேயும் வந்து ஒரே அர்த்தம் தான் வருது. இந்த அர்த்தத்துல இது பொய்யான அர்த்தம்ன்ற ஒரு பிரமம்லாம் நமக்கு வராது. இந்த அந்தரியாமி அதாவது தேவன் மனுஷன் சொல்லுகிற பதங்களை போல எனக்கு அந்தரியாமியாக பெருமாள் இருக்கான், அவனுக்கு சரீரமாக நான் இருக்கேன்னு இந்த சொல்ற அர்த்தங்கள்லாம் ஒரு காலம் பொய்யான அர்த்தத்தை சொல்ல வல்லவை அல்ல. இதெல்லாம் பொய்யான அர்த்தத்தை சொல்லாது. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு தியானம் திவ்யமங்கல விக்கிரகத்தை தாளம்பனத்தோட தியானம் பண்றவாளுக்கு இந்த விஷயத்துல ஒரு நிஷ்கர்ஷம் ஏற்படும். இவன்கள் வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அவரவர்கள் தன் தன்னை புரிந்து கொண்டு எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிற நிலை, அவனுக்கு சேஷமாக இருக்கிற நிலையை நினைத்து அவர்கள் ஒரு
பெருமாளை அறிவதற்கு காரணமாக இருக்கும் இந்த தியானம் என்பதை சொல்லுகின்ற நாமளும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய நிலையை நாம உணர்ந்து நாம எப்பவுமே பெருமாளுக்கு தாசர்களாகத்தான் இருந்திருக்கோம். நம்ம எல்லா காரியத்தையும் ஈஸ்வரன் தான் செய்விக்கிறாரே தவிர நாம சுதந்திரமா எந்த காரியத்தையும் நாம பண்றதில்லை என்கிற எண்ணத்தோட இருந்துட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியாக ஸ்திரமான மனசோட இருந்துட்டு அந்த எம்பெருமான எப்பவும் தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு நிலைய சுவாமி தேசிக்கணும் இந்த திவ்ய தம்பதிகளும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.